பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. நம்மளால ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம எதால கொண்டு வர முடியும் தெரியுமா? ஒரு சொல், செயல், நம்ம சிந்தனையால. இது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்துறவங்க தான் எழுத்தாளர்கள். நம்ம இப்ப நம்ம தின பகுதியில ஒரு எழுத்தாளர் தான் சந்திக்க போறோம். அது யாரு அப்படின்னு ஒரு சின்ன விஷுவல் பாத்துட்டு வாங்களேன். நாகூர் ருமி என்று அழைக்க புனை பெயரால் அழைக்கப்படும் திரு முகமது ரஃபி அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். பொதிகை சார்பாக வணக்கம் சார். வணக்கம். இந்த காலத்தின் நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க மிக்க நன்றி. இந்த காலையில, இந்த காலத்தின் அதாவது தீபாவளி கடத்த நாள் நல்ல நாள் என்று உங்களை சந்திக்கிறோம் நாங்க. முக்கியமா சார், முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட ஆரம்ப காலங்களை பத்தி கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கும். உங்களுக்கு நீங்க கடந்து வந்த பாதையை பத்தின வார்த்தைகள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நான் வந்து நாகூர்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு, அப்ப வந்து பிளஸ் டூ கிடையாது, 11th வரைக்கும் படிச்சுட்டு பியூசி அப்படிங்கிற ஒரு படிப்பு இருந்தது. அப்போ வந்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி இருக்குது இல்லையா, அங்கே அங்கே பியூசி சேர்ந்துட்டேன். அப்புறம் அங்கேயே வந்து பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்தேன். ஓகே சார். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எழுத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு, ஆங்கில இலக்கியத்திலையும் சரி தமிழ் இலக்கியத்திலையும் சரி ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு அதை நிறைய படிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். தமிழில் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சது வந்து நாகூர்ல இருக்கும்போதே, ஸ்கூல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப வந்து சுந்தர்னு ஒரு நண்பர் இருந்தாரு, அவருடைய அண்ணன் வந்து நிறைய படிப்பாரு, ரவின்னு சொல்லி, ரவி அண்ணன் நம்ம சொல்லுவோம். அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியத்தை அறிமுகப்படுத்தினார். வந்து ஜானகிராமன், லாசராமாமிருதம் இவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரவி அண்ணன் தான் இன்னைக்கு வந்து சார் நிவேதாங்கிற பேர்ல பிரபலமான எழுத்தாளர் இருக்காரு. அதனால என்னுடைய இலக்கிய ஆர்வத்துக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்காரு. அப்புறம் ஜமால் முகமது கல்லூரி வந்த பிறகு ஆங்கில இலக்கியத்து மேல எனக்கு ஒரு இலக்கியத்து மேல ஒரு ஆர்வம் இருந்தது. ஆங்கில இலக்கியம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஜமால் முகமது கல்லூரியில வந்து பிகாமுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாரும் பிகாம் தான் கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நான் மூணுலயுமே வந்து பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். பிரின்சிபால் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டாரு, என்ன மூணுலயும் பிஏ இங்கிலீஷ் போட்டிருக்கேன், பிகாம் தரேன் உனக்கு அப்படின்னு சும்மா ஒரு ஜோவியெல்லாம் சொன்னாரு. இல்ல சார், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். பொதுவாக இலக்கிய ஆங்கில இலக்கியத்துக்கு வந்து விரும்பி யாரும் வரமாட்டாங்க, வேற கோர்ஸ் கேட்பாங்க, அந்த கோர்ஸ் ஃபுல்லாயிரும், இங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும், அதுதான் நடப்பு. அப்ப வந்து இல்ல, அதுதான் படிக்க விரும்பினேன். அதனால வந்து அவர் பார்த்துட்டு சரிப்பா இப்படி வா கூப்பிட்டாரு. எனக்கு வந்தேன், இங்கிலீஷ் கார மாதிரிதான் இருக்கேன், சரி படி அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி அனுப்பி விட்டாரு. அங்க படிச்சேன். அங்க வந்து ரெமினன்டான ப்ரொஃபசர்ஸ் சில பேர் இருந்தாங்க. ஆல்பர்ட்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு, யூசுப்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு. அவங்க இல்லாம எனக்கு இலக்கியத்துல உண்மையான ஆழம் வந்து நான் அதுல போறதுக்கு உதவுனாங்க. உதாரணமா நான் வந்து வேலஸ் ஸ்டீவன்ஸ் ஒரு ஒரு கவிஞர் இருக்காரு, அமெரிக்கன் போயட், அவருடைய ஒரு போயத்தை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போ வந்து ஆஃப் மியர் பீயிங், ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல பண்றேன், ஆஃப் மியர் பீயிங் அப்படின்னு ஒரு கவிதை. அது வந்து நான் வந்து வெறும் இருப்பு பற்றி அப்படின்னு தலைப்பு வச்சு நான் அதை எழுதிட்டேன். ப்ரொஃபசர் ஆல்பர்ட் சார்ட்ட கொண்டு போய் காட்டுறேன், அவர் வந்து நல்லா இருக்கு, உள்ளெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி. நான் இதே கவிதையை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னே நானே தமிழாக்கம் பண்ணியிருக்கேன், மேகசின்ல இருக்கு என்ன பாரு அப்படின்னு சொன்னாரு. சரி எடுத்து மேகசின்ல பார்த்தேன். பார்த்த உடனே புரியுது, எனக்கு அவருக்குள்ள மலைக்கு மடுக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். அவர் தலைப்பிலே வந்து என்ன தோற்கடிச்சிருந்தாரு. அவர் நான் வந்து வெறும் இருப்பு பற்றி அப்படின்னு எழுதியிருந்தேன், அவர் வந்து சும்மா இருப்பது பற்றி அப்படின்னு தலைப்பு வச்சிருந்தாரு. அப்பதான் வந்து ஒரு மொழியில எவ்வளவு ஆளுமை இருந்தாதான்
எந்த அளவுக்கு உள்ள வாங்க முடியுங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அந்த டெப்த்ன்றது அப்பதான் உணர முடியும், புரியும் அப்படின்னு. ஓகே. அப்படியே படித்து வந்து அந்த காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ வந்து கையெழுத்து பிரதிகள் வந்துட்டு இருந்தது. மாவடம்னு ஒரு பிரதி வந்து திருச்சியில இருந்து. அப்புறம் அக்குன்னு ஒரு பத்திரிகை வந்தது. பரந்தாமன் ஒருத்தர் கொண்டு வந்தார். ரொம்ப அற்புதமான, உலகத்தின் மிக அற்புதமான படைப்புகள்ல அந்த அந்த பத்திரிகை ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அதை ஒவ்வொரு இஷ்யூவும் கொண்டு வந்தார். அதெல்லாம் என்னுடைய எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கனையாடியில எப்படியாவது எழுதிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு கட்டுரை அனுப்பிட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணேன். டெய்லி தபால்காரர் வந்து பாப்பேன். அவர் வந்து சார் வந்தா கொடுக்கணும் சார், நீங்க இருங்க சார், டெய்லி ஏன் சார் கேக்குறீங்கன்னு அவரே பெஜாராயிட்டாரு. அப்புறம் 6 மாசங்கள் கழித்து ஒரு கட்டுரை வந்தது. அது ஏதோ நோபல் பரிசு வாங்கின மாதிரி ஒரு குர்னாவில் வந்தது. அப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஏன் இங்கேயே எழுதிட்டு இருக்கணும், பெரிய பத்திரிகை எழுதுனா அப்படின்னா அப்புறம் கும்புதம் ஆனந்தவிடன் அப்படின்னு அதுல எழுத ஆரம்பிச்சு. அப்புறம் எங்கிட்ட கேட்டு கதைகளை போட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 6 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அப்படியே வந்தது. அப்படியே கொஞ்சமா வந்து பிரம்மராஜன் ஒரு கவிஞர், ப்ரொஃபசர் அவர், கவிஞர் அவர் இருந்தார். அவர் மீட்சின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அதுல வந்து என்னுடைய கட்டுரைகள் கவிதைகள் நிறைய போட்டிருக்காரு. அவர் வந்து வேர்ல்ட் லிட்டரேச்சர்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு வச்சுங்களேன். அவர் தான் என்னுடைய முதமரா என்னுடைய கவிதை தொகுப்பு வந்து சென்னையில ஸ்னேகான்னு ஒரு பதிப்பு இருந்தது. அதன் மூலமாக கொண்டு வந்தாரு. இந்த குட்டியாப்பா அப்படிங்கிற ஒரு சிறுகை தொகுப்பு, நதியின் கால்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பையும் அவர் மூலமாக தான், அவருடைய உதவியின் மூலமாக தான் புத்தகமா வந்தது. அதுல இருந்து அப்படியே ஒன்னா எழுத ஆரம்பிச்சு. நிறைய பத்திரிகைகள் இணையத்துல எழுதுறது அப்பெல்லாம் கொஞ்சம் அப்பதான் வந்திருக்கு. இணையம் எழுத ஆரம்பிச்சது. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 புத்தகங்கள் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டேன். இப்படிதான் ஆரம்பிச்சது. ஓகே சார், இந்த ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்க பேரை சொன்னாலே உங்க அறிமுகமே தேவையில்லை, அந்த நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. பட் கண்டிப்பா சார், நீங்க படிக்கிற காலத்துல இதுக்கு இந்த நிலைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அதாவது உங்க ஃபேமிலி வந்து இதை என்கரேஜ் பண்ணிருக்கணும் இல்லையா? ஒரு எழுத்தாளர் ஆறுதுன்றது வந்து எழுத்தாளர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட முடியாது. அதுக்கான சிரமங்கள் ரொம்ப ஏக்கச்சக்கமா இருக்கும். சோ அந்த ஃபேமிலியும் கூட இப்ப அந்த காலத்துல இப்ப இன்ஜினியரிங் மெடிசன் பத்தி பேசுறாங்களோ அந்த காலத்துல காமர்ஸ் பத்தி, அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த கோர்ஸ்க்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. சோ உங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, இங்கிலீஷ் நீங்க எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆர்வமா போன பொழுது? வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. நான் எனக்கு 4 வயசு இருக்கும் போது என்னை வளர்த்தது வந்து எங்க அம்மாவுடைய அம்மாவும் எங்க அம்மாவுடைய தங்கச்சியும் தான் வளர்த்தாங்க. அவங்கதான் எனக்கு அம்மாவா இருந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு இலக்கியத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா எங்களுக்கு குடும்பம் வந்து ஒரு இலக்கிய குடும்பம் தான். தமிழ்ல முதன் முதல்ல நாவல் எழுதின முஸ்லீம் பெண்மணி வந்து எங்களுடைய பெரியம்மா சித்தி ஜுனிதா பேகம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து காதலா கடமையான ஒரு நாவல் எழுதினாங்க 1938. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஆமா அது ஊய சாமி ஐயர் முன்னிலை கொடுத்துருக்காரு. அதை நான் கூட ரீபிரிண்ட் பண்ணி நான் ரீபப்ளிஷ் பண்ணேன். அவங்க அவங்க இருந்தாங்க அப்ப. அதனால வந்து என்னுடைய அவங்க இலக்கிய ஒரு பரம்பரையில வண்ணக்கலைஞ்சி புலவர்னு ஒரு பெரிய புலவர் இருந்தாரு. அவருடைய பரம்பரையில தான் அங்க வர்றோங்கிறது அதுக்கப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தாய் மாமா வந்து கவிஞர் நாகூர் சலீம் அப்படின்னு நிறைய ஒரு 10,000 பாடல்கள் மேல எழுதியிருக்காரு. கலைமாமணி அவார்டு எல்லாம் வாங்கினாரு. என்னுடைய இன்னொரு மாமா ஒருத்தர் தூய ஒண்ணு இருந்தாரு, சினிமா துறையில இருந்தாரு. 80 படங்களுக்கு வசனகர்த்தா வந்திருக்காரு. ஒரு 7-8 படங்களை அவரே தயாரிச்சிருக்காரு. அன்புள்ள ரஜினிகாந்த், அவர் விடியமுறை காத்திரு, விடிய வைதகி காத்திருந்தால், இதெல்லாம் அவரு எடுத்த சொந்தமான படங்கள். அவரே அம்மாவுடைய தம்பி அவர். சோ அதனால எங்களுடைய அந்த பரம்பரத்திலேயே குடும்பத்திலே இலக்கிய இருந்திருக்கு, உங்க ரத்தத்திலேயே இருக்கு எழுத்து. எங்களுடைய ஊர் நாகூரே வந்து ஆன்மீகத்துக்கும் இலக்கியத்துக்கும் ரெண்டும் இணைந்த ஒரு ஊரா இருந்தது. நாகூர்ல இருந்த குலாம் காதர் நாவலர் தான் வந்து 4வது தமிழ் சங்கம் அமைத்தவர். புலவர் கோட்டைன்னு நாகூர் பேரு. அதனால அந்த மண்ணிலே வந்து இலக்கியமும் ஆன்மீகமும் வாழ்க்கை மற்றும் நீங்க சந்திச்ச விஷயங்கள் எப்படி இருந்தது? நான் வந்து ரொம்ப விரும்பிதான் வந்து இலக்கியம் விரும்பி படிச்சனும், அதே மாதிரி விரும்பி இந்த வேலைதான் போகணும் சொல்லி முதல்ல கீழக்கரையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 1985 ஆம்பூர் ரோட்ல மசர்லுலும் கல்லூரின்னு ஒரு அரசு உதவி பெற்ற ஒரு கலைக்கல்லூரி இருக்கு.
அங்க வந்து ஒரு ஒரு சின்ன கல்லூரி, அங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு மனசனுடைய ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஆசிரியா இருக்கிறத விட ஒரு ஒரு சிறந்த ஒரு 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 வேலை உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனித மனங்களை பக்குவப்படுத்துகின்ற வேலையே அவங்ககிட்ட தான் இருக்குது. அது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்தாலும் சரி, ஒரு பேராசிரியர் கல்லூரியில பேராசிரியரா இருந்தாலும் சரி, அதனால அந்த அந்த வேலைக்காக எவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு அது. ஆனா அந்த பொறுப்பை உணர்ந்து எல்லாரும் செயல்படுறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா. ஆனா அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுறாங்க பல பேர் இருக்கிறாங்க. இப்ப ப்ரொஃபசர் யூசுப் இருந்தாரு, ப்ரொஃபசர் ஆல்பர்ட் இறங்கி இருந்த மாதிரி எப்படி என்ன அவங்க உருவாக்கணும் அந்த மாதிரி நானும் வந்து பணம் எடுக்கும் போது ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேராவது அதுல வந்து சிறப்பா வருவாங்க. அந்த 50 பேருமே நமக்கு நம்ம சொல்றதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா நம்ம நடத்துறது அந்த 5 பேருக்காக தான், அந்த 5 பேர் வாழ்க்கையில உருவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு ஒரு வகுப்புக்கு போகும்போதும் யாரையாவது யாரையாவது ஒரு நல்ல ஒரு ஜாதி மதம் பிரச்சனைகள் இந்தியால நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து எங்க போகலாம்னா ஸ்கூல்ல இருந்து அதை ஆரம்பிச்சிடணும். அப்ப கல்லூரி லெவல்ல கொண்டு வரணும். கண்டிப்பா அப்படி வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம இலக்கியத்தோட சேர்த்து நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனா மதிக்கணும், எப்படி ஜாதி மதம் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க மனசை வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணா வந்து உடம்படகாயிருமோ, அதே மாதிரி இலக்கியம் படிச்சாலோ இலக்கியம் வந்து டீச் பண்ணாலோ மனசு அழகாயிரும். ஒரு அழகான மனசு இருந்தா இந்தியாவில வந்து வன்முறைங்கிறதோ அல்லது பிரச்சனைகளோ இருக்காது. அதனால எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் இலக்கியத்தை வந்து கட்டாய படம் வாக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். மொழிபெயர்ப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு மாதிரி மொழிபெயர்ப்பு இருக்கு. ஒன்று வந்து ரொம்ப எளிமையானது, ஈகேமன் சுவாமி அப்படின்னு அவர் வந்து என்னை பார்த்தார் லிட்டரலா அப்படியே இருக்கிற அர்த்தத்தை அப்படியே மாத்திடுற மாதிரி. இன்னொன்று வந்து கொஞ்சம் மொழிபெயர்க்கு கடினமானது, தேவர் யங் அண்ட் ஃபாய்ட் அண்ட் அப்படின்னு ஃபிளாகன்ஸ் வேக்னு ஒரு நாவலில் ஒரு ஒரு சென்டென்ஸ் வரும், தேவர் எம் அண்ட் ஃபாய்டுன்னா JUNG அப்புறம் FREUD சிக்மண்ட் ஃபிராய்டுடைய பேரும் கார்ல் கஸ்டாவ் யங் உடைய பேரும் வச்சு அதை ஒரு வெர்பா ஆக்கி அவர் அங்க செஞ்சிருப்பாரு. தேவர் யங் அண்ட் ஃபிராய்டுன்னா யங் அண்ட் ஃபிராய்டுடைய கருத்துக்களால் அவங்க வந்து ஆட்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுல கிடைக்கும். அது இந்த வாக்கியத்தை தமிழ் படுத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. இருந்தாலும் முயற்சி பண்ணா ஏதாவது ஒரு ஒரு வகையில அது மொழிபெயர்க்கவே முடியாது. அதாவது தில்லாட்டாங்க டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஏதாவது சொல்லணும் நம்ம, அதை வந்து மொழிபெயர்த்தா அது செது போயிடும். அதனால ஈஸி டு டிரான்ஸ்லேட், டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட், இம்பாசிபிள் நாட் பெட்டர் லெஃப்ட் அலோன். அப்படியே மூணு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் அது உருவாக்கிட்டு தான் வந்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் வந்து அது மொழிபெயர்ப்பு இல்லை, அது ஒரு ரீக்ரியேஷன் தான் அது. கரெக்ட். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்தகம் இது வந்து போன மாதம் ரிலீஸ் ஆனிச்சு. இது ஒரு சூஃபிசம் சம்பந்தப்பட்ட புத்தகம். இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். ஓகே. அதை படிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் தமிழ்லே அது ஒரிஜினல் புக்கே எழுதின மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு சந்தோஷம், ஏன்னா அப்ப நான் அதை முதல்ல உள்வாங்கிட்டு அப்புறம் நான் அதை அப்படியே வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாம என்ன சொல்ல வராரு மீனிங் அப்படிங்கறத பார்த்து உள்வாங்கிட்டு அந்த மீனிங்க தான் நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகளை சொல்லணுமே தவிர அப்படியே நம்ம மொழிபெயர்த்தோம்னா அது ரொம்ப அசிங்கமாயிரும். கரெக்ட். அதனால மொழிபெயர்ப்பு வந்து ஒரு பெரிய சவால், நல்ல மொழிபெயர்ப்பு வந்து ஒரு சாதனை தான் அது. நிச்சயமா. இலியட் வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்ல மொழிபெயர்த்தேன். இலியட் காவியத்தை, முழுமையான காவியத்தை, பெரிய ஒரு மகாகாவியம் ஆக்சுவலா, நம்ம ராமாயண மகாபாரதம் மாதிரி உலகத்தை தோன்றிய முதல் காவியம் அதுதான் சொல்றாங்க. அதை மொழிபெயர்த்ததுக்கு மொழிபெயர்ப்பு விருது, அது விருது 2004 நல்ல விருது கொடுத்தாங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு சாதனை சார், எங்களோட வாழ்த்துக்கள் இந்த விருது பெற்றதுக்கு. இப்ப ஒரு சிறிய இடைவேளை சார், இடைவேளை தொடர்ந்து நம்ம கண்டிப்பா பேசலாம். ஒரு சின்ன பிரேக். சமூகத்தின் மகிழ்ச்சி BPMM மகளிர் கல்லூரி குழுமம் வழங்கும் ரகரம் தமிழுக்கு சிகரம்.
நகர மாபெரும் பிரம்மாண்டமான தமிழ் விளையாட்டு போட்டி. எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரம் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். வினோத உலகத்தில் விந்தையான மனிதனின் வியப்பான திறமை எண்ணற்றது. ஆடலும் பாடலும் கண்ணென ஆரம்ப காலத்திலேயே முன்வந்தது. பத்து மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தை வெளிவந்தவுடன் அந்த தாய் பாடுகிறாள் பாருங்கள் அழகாக, அதுதான் தாலாட்டு பாடல். பிபிஎம்எம் மகளிர் கல்லூரி குழுமம் வழங்கும் ழகரம் தமிழுக்கு சிகரம் சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 12:05. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ரூமி அவர்களோட. சார், உங்களுக்கு புத்தகங்கள் இங்க கண்ணு முன்னாடி கண்ணை பறிக்குது. இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். இந்த புத்தகங்களை பத்தின ஒரு உங்களோட நினைவுகளை சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. திராட்சைகளின் இதயம், அது ரொம்ப முக்கியமான புத்தகம். அது நாகூர்ல நாகூர் தர்கான் இருக்குது. அங்க வந்து ஒரு பெரிய மகான் மறைந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய அற்புதங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அவர் இருந்து ஒரு 10 வருஷங்கள் நான் வந்து மனுஷன் தான் யாரு, என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், நம்மளால என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத வந்து நான் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு உண்மையிலேயே அங்கதான் அவருக்கு தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் ஒரு பெரிய ஞானி. அவரோட நான் 10 வருஷமா வாழ்ந்த ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். அவர் வந்து என்னுடைய என் கூடவே அவர் கூடவே நான் இருந்திருக்கிறேன். நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்திருக்காரு. நாளை செத்துருவான் அப்படின்னு கேன்சர் ஆச்சு, 6 மாதத்துல செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி கேசுகள், இந்த மாதிரி எத்தனையோ பேர்ல அவர் வந்து அவர் எப்பவுமே சீரடி குடிச்சுட்டே இருப்பாரு. செயின் ஸ்மோக்கரா, ஒரு பாட்டில் பிஸ்லரி பாட்டில் தண்ணி வாங்கி அப்படியே செத்துடுவியா, யார் சொன்னா, இல்ல ஜிப்மர்ல சொன்னாங்க அப்படியா, சரி பட்டு அப்படியே தண்ணி தொடர்ந்து தண்ணியில ஊதிட்டு மூடி குடி, ஒரு 4 நாளைக்கு கூட அப்புறம் வந்து பாரு அப்படிம்பாரு. அது மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. 4 நாளைக்கு அவங்க சவுதிக்கு போறதுக்காக ரெடியா இருந்தாரு. சவுதிக்கு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது ஜிப்மர்ல சொல்றாங்க த்ரோட்ல கேன்சர் இருக்கு, 6 மாசம் தான் அவர் உயிரோட இருப்பாருன்னு சொல்லி அவர் வந்து கேக்குறாரு. அப்ப நான் இருக்கிறேன் கூட. அவர் அப்ப வந்து பாத்துட்டு ஏதோ கணக்கு எல்லாம் போட்டு பாத்துட்டு தண்ணி வாங்கி கொடுத்தாரு. தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு 4 நாள் கழிச்சு வாங்கினாரு. 4 நாள் கழிச்சு வந்தாரு. அவரு வந்த பிறகு குடிச்சிட்டியா, சரி யார் சொன்னா உங்களுக்கு கேன்சர்னு ஜிப்மர்ல சொன்னாங்க, சரி போய் செக்அப் பண்ணுவா, இல்ல நீங்க சொன்னா பரவாயில்ல, இல்ல இல்ல போய் செக்அப் பண்ணுவான்னு சொல்லி அவங்க அப்பாவோட அனுப்பிவிட்டாரு. அனுப்பிட்ட பிறகு என்ன மெடிக்கல் மிராக்கிள் கேன்சரே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி சொன்னாங்க. போனாரும் கேன்சர் இருக்கு, 6 மாசம் செத்துடுவான்னு இல்ல, ஆமா போனாரும் கேன்சர் இருந்தது, சீரியஸா இருந்தது, இந்த வாரம் கேன்சரே இல்ல எப்படி எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொன்னாரு அந்த அவர் அவங்க அவங்க நான் ஹசரத் மாமான்னு கூடுவேன். ஹசரத் மாமா சொன்ன அந்த கேன்சர் பேஷண்ட் இன்னும் தான் இருக்காரு சார், ஃபாரின்ல இருக்காரு. ஹசரத் மாமா அவங்க உடல் அந்த மறைஞ்சிட்டாங்க, அவரு இங்கதான் இருக்காரு. ஒரு லேடி வந்தாங்க, எனக்கு என்ன குழந்தைன்னு கேட்டாங்க. அவங்க 18 வந்தாங்க. அப்படி பாத்துட்டே இருந்தாரு ஆம்பளை பிள்ளை அப்படின்னாரு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு வந்தாங்க. நானும் அப்ப இருக்கிறேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தா பொம்பளை பிள்ளை சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் ரொம்ப கோவமா திட்டி விட்டாரு, வெளியே போலின்னு சொல்லி திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தது ஆம்பளை பிள்ளை தான் பிறந்தது, ஸ்கேன் தப்பு. அது ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருந்து அவர்கிட்ட நிறைய என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நான் ஒரு நாவலா எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஃபுல்லா அந்த அனுபவம் எனக்கும் என்னுடைய என்னை சார்ந்த சிறுவர்களுக்கும் உள்ள அனுபவங்களை நான் ஒரு நாவலா எழுதினேன். அந்த நாவல் தான் திராட்சைகளின் ரொம்ப அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்டா வித்தியாசமா இருக்கு. என்ன இதுல இருக்குன்னு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. டைட்டில் வந்து நான் எடுத்தது வந்து நான் வச்சதுதான், எங்கேயும் எடுக்கல. ஒரு 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 குறிப்பு மாவட்ட ரூமின்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஞானி, பாரதி ஞானி பெரிய, அவர் பேர்ல தான் நான் வந்து புனை பேர் வச்சிருக்கேன். நான் ஒரு ரூமின்னு. ஆமா சார். அவருடைய கவிதைகள்ல மசனவின்னு ஒரு காவியம், அதுல வந்து திராட்சைகளின் இதயத்தில் மது இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை சொல்லும். அதாவது ஒவ்வொன்றுக்கு ஒரு சென்டர் இருக்கும், அதுதான் அவருடைய எசன்ஸ், உயிர். அதுதான் பாக்கணும். திராட்சைனா திராட்சை இல்ல, ஏன்னா அது மதுவா தான் இருக்குது. ஏன்னா அதோடைய எசன்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பாக்கணும் ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் அதை எடுத்துக்கிட்டு திராட்சைகளின் இதயம் சொல்லி
அந்த தலைப்பு அந்த உள்ள இருக்கிற அந்த ருஜி அந்த என்னவோ அது அதுதான் நம்ம நோக்கி. ஒரு ஒரு பேராசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு மருத்துவராக, வழக்கறிஞராக இருக்கிறதெல்லாம் வந்து நாம கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய ரோல்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பகுதி, அது முழுமை கிடையாது. ஒரு வட்டம், இதெல்லாம் ஒரு வட்டம்னா அதெல்லாம் டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு புள்ளி. இந்த புள்ளியை நம்ம கிடையாது. நான் முதல்ல நான் எழுத்தாளர், ஒரு ஒரு பேராசிரியர் சொன்னா ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இப்ப சொன்னா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு மனுஷன், மனுஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சேர்ந்தது, ஒரு முழு வட்டம் அது. அப்ப தன்மை அறிதல் அப்படிங்கறது தான் முக்கியமானது. அதை வந்து எனக்கு அதுல ஒரு டேஸ்ட் கொடுத்து அதை ஒரு அறிஞ்சுக்க வச்சாரு. அதனாலதான் நான் ஒரு நினைச்சேன், சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், பேராசிரியர் 30 ஆண்டுகள் பணியாற்றிட்டோம், இனிமேலும் நம்ம ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா, அப்போ ஆன்மீகத்துல மனிதர்களுக்கு நாட்டம் ஏற்படணும், மனிதர்களுக்கு வந்து தான் யாருன்னு தெரியணும், தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாம போயிரும் உலகத்துல. அதனாலதான் நான் வந்து 10 வருஷமா ஆல்பா தியானம் நடத்திட்டு இருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாரு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு வயிற்று வலி வருது, ஒரு தலைவலி வருது, ஒரு 2-3 மூச்சு விடுங்க, அந்த வயிற்று வழியே பாருங்க, ஃபோகஸ் பண்ணுங்க. அதாவது கவலை, குழப்பம், ஐயோ இப்படி ஒழிக்குது அப்படின்லாம் இல்லாம, எப்படி ஒழிக்குது, இப்ப இங்க ஒழிக்குது, இப்ப இங்க ஒழிக்குது, இப்ப இங்க குத்துது, இப்ப இங்க ஏசம் வருது, இப்ப இல்ல, இப்ப திரும்ப மேல ஏறுது அப்படின்னு வேற யாருக்கும் வயிற்று வலிக்க நீங்க அதை பார்க்க முடிஞ்சா எப்படி பாப்பீங்க. அந்த மாதிரி நீங்க பாத்தி ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், யூ ஆர் டிஸ்டன்சிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பாடி. நீங்க பாடி இல்ல, பாடியில இருந்து நீங்க வெளியே வர்றீங்க, நீங்க நான் பாடி இல்லங்கறத வந்து உணர்ந்து கொஞ்ச நேரம் நீ உணர்றீங்கன்னு அர்த்தம். அப்பயே வலி டக்குன்னு விட்டுரும், வலி ரொம்ப சப்சைட் ஆயிரும், குறைஞ்சிரும். அதுலேருந்து உங்களுக்கு புரியலாம் நீங்க பாடி இல்லைங்கிறது. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன், விரதம் இருக்கிறோம் இல்லையா, விரதம் இருக்கிறோம், அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கும், குடிக்காம சாப்பிடாம, நாங்க முஸ்லீம்கள் எதுவுமே மத்த மாதிரி விரதங்களும் இருக்குது. அப்ப ஆனா பசிக்காம இருக்குமா, பசிக்கும் போது நீங்க குடுப்பீங்களா, விருதா இருக்கும்போது சாப்பிட மாட்டீங்க. அப்ப பாடி கேக்குது நீங்க குடுக்க மாட்டீங்க, அப்ப நீங்க யாரு, நீங்க பாடி இல்ல. ஏன்னா பாடி கேக்குது நீங்க குடுக்கலையே, அப்ப பாடியை கண்ட்ரோல் பண்ற எக்ஸ் நீங்க. அப்படி வச்சுக்கோ, சம்டைம்ஸ் சாப்பிடுவோமான்னு தோணும், அதனால இல்ல இல்ல விரதம் இருக்கிற ஒரு 6.5 மணி வரைக்கும் சாப்பிட கூடாது அப்படின்னு புரியாதமா இருக்கீங்க. அது மைண்ட் கேக்குது நீங்க குடுக்க மாட்டீங்க, அப்ப நீங்க மைண்டும் இல்ல, அப்ப நீங்க பாடியும் இல்ல, நீங்க மைண்டும் இல்ல. அப்ப நீங்க பாடியே மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏதோ ஒண்ணு நீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாமே. அப்ப இந்த மாதிரி இது மாதிரி வந்துட்டோம்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து நிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பா சொல்றோம் சூஃபிங்கிறது ஒரு 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 அரபிக் வார்த்தை, அரபி சொல்லுது. சூஃபி அப்படின்னா ஒரு ஞானின்னு அர்த்தம். இப்ப நம்ம இங்க பாத்துட்டோம்னா பரமஹம்சர் இருக்காங்க, ரமணர் இருக்காங்க, ஜெயகிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு, இவங்க எல்லாம் வந்து ஞானிகள். சிறுவி சாயாபா இருந்தாங்க, இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் சூஃபிகள். வேற மாதிரி சொன்னா சூஃபிகள்னு சொல்லலாம். அது யார் தன்னை உணர்ந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அப்ப செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்ந்துக்கிறது. அதுக்கு ஒரு வழியை காட்டுறதா சூஃபி துவம். அது வந்து இஸ்லாத்துல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு ஒரு கருத்து இருக்கு. அப்படி இல்ல, அது எல்லா மதங்களையும் இருக்கு, எல்லா எல்லா தன்னை அறிஞ்சிக்கிறதா வந்து முக்கியமான விஷயம். அது நபிகள் நாயகம் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, தன்னை அறிந்து கொண்டவன் தன்னுடைய இறைவனை அறிந்து கொண்டான் அப்படின்னு ஒரு ஒரு ஹதீஸ் இருக்குது. அரபிக்ல வந்து நரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு, யாரு தன்னுடைய தன்னுடைய நஃப்ஸ்னா செல்ஃப் சோல், தன்னை சோலை அறிஞ்சிட்டானோ அவன் அவனுடைய ரப்பு தான் ஆண்டவன், அவனை அறிஞ்சு கொண்டான் அப்படின்னு. உன்னை அறிஞ்சுகொள், அது உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபீக்கருக்கு ஃபீக் எக் ஃபீக், அதாவது நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ அது உனக்கு போதுமா, வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், நீ யாரையும் படிக்க வேணாம், ஒன்னனை படி அப்படின்னு சொல்லி. கிரீக்ல அதெல்லாம் சொன்னாங்க, நோ தைசெல்ஃப் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தையே வந்து
முஸ்லிம்கள் அவங்க பாணியில எப்படி வந்து தன்னை அறிஞ்சிக்கிறதுன்னு சில வழிகளை காட்டிருக்காங்க. அதுதான் சூபித்துவம்ங்கிறது. அதுக்கு என்ன அடிப்படை, அது யார் யாரெல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய சூபிகள் யாரு, அவங்க வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ரொம்ப அருமை. அதாவது இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமா வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த அஞ்சு மாணவர்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். அது மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு இது கண்டிப்பா போய் சேர்ந்து நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா சார். உங்களுக்கு நீங்க இவ்வளவு விருதுகள் பெற்றிருக்கீங்க, முக்கியமா வந்து இந்த நல்லி திசை எட்டும் விருது பற்றி ஒரு பெரிய ஒரு விஷயம், சாதனை இல்லையா சார். அதை பத்தின கொஞ்சம் வார்த்தைகள் சொல்ல முடியுமா சார்? அந்த நீங்க அதை பெற்றதுக்கு அப்புறமா என்ன உணர்ந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க, அதை பத்தின ஒரு அனுபவம்? இல்ல, விருது விருது கொடுத்தாங்க, சந்தோஷமா இருந்தது. என்ன அது மாதிரி ரெண்டு மூணு விருதுகள் கொடுத்துருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல திருநெல்வேலி தென்காசியில சமய நல்லிணக்க விருதுன்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இப்ப நான் இந்த இப்ப இருக்க சூழ்நிலை விருதுகளை பத்தி சந்தோஷப்படுறதுக்காக அந்த மாதிரியான மனநிலை நான் இல்ல. கொடுக்குறாங்க, சந்தோஷம் தான், அது நிச்சயமா சந்தோஷமான விஷயம் தான் அது. ஏன்னா அதுக்காக நம்ம வேற எதுவும் செய்யறது இல்ல, நம்ம என்ன ஒண்ணு செய்யறோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த விருது அவங்க கொடுக்குறாங்க. இளையடு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்ன யாரும் மொழிபெயர்த்திருக்காங்க, ஆனா கிடைக்கல. அப்ப அது பாட்பாட்டா இருக்குது. அதனால நீதி நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவ்வளவு அருமையான, இப்ப இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த கற்பனையை வந்து ஹோம்வொர்க் பண்ணிருக்கிறாரு. அந்த பெண்களை வருவாங்க, அவங்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட பெண்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வெண்கலத்தால் செய்யப்பட்ட பெண்கள் எப்படி பேசுவாங்க, அப்ப அங்க பேசுறாங்க, வர்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கற்பனை வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்படி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு அருமையான ஒரு காவியமா இருந்தது. கண்டிப்பா இந்த மொழிபெயர்க்குன்னு மொழிபெயர்த்துட்டு விருது அதுக்கு கிடைக்குமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, உங்க எண்ணத்துல இருக்குல்ல, அது பண்ண முடியாது. அது கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் சந்தோஷம் தான். நிச்சயமா ரொம்ப அருமை சார். இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா உங்கள்ட்ட நாங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் வரப்போற சந்ததிகள், வரப்போற ஜெனரேஷன் சார், ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன ஒரு தாட் நீங்க கொடுப்பீங்க சார்? முக்கியமான கேள்வி இது. ஏன்னா எப்போதுமே ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஏழாவது இடத்துல வரணும்னு சொன்னா, ஆறு இடத்துக்கு வந்தவங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப நீங்க நூறாவதா நீங்க ஆகணும்னு சொன்னா 99 நீங்க கவர் பண்ணிருக்கணும். அப்ப உங்களுக்கு முன்ன யார் ஏழாம் எழுதிருக்காங்க, ஒரு எல்லாரையும் படிக்க முடியாது. ஆனா வந்து இப்ப தமிழ்ல எழுதுறவங்க, இப்ப ஜானகிராமன், ராசா ராமாமிர்தம், இந்த மாதிரியான சில பேர்கள் வந்து படிக்காத, ஜெயகாந்தன், பூமணி, இப்படி எல்லாம் படிக்காம எழுத கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எழுத முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், எழுதக்கூடாது. ஏன்னா அதனால இப்ப எழுத விரும்புறவங்க ஏற்கனவே மாஸ்டர் பீசஸ் இருக்கு, எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க. எந்த காலத்து எழுத்தாளர்கள் இருக்காங்க, வெங்கடேசன் இருக்காரு, பார் ஆகோன்னு ஆபிதின், யாருக்குமே நிறைய பேர் தெரியாத எங்க ஊருக்கார நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பெருமாவும் எழுதக்கூடிய தாஜின் ஒரு கவிஞர் இருக்காரு, அப்துல் கையம்னு ஒரு கவிஞர் இருக்காரு. இப்படி தேடி தேடி என்ன பண்ணோம், நம்ம அதெல்லாம் படிக்கணும். முதல்ல படிக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஐடியா வரும். கண்டிப்பா அதுக்காக நம்ம வந்து ஒரு நம்ம ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். படுத்து நமக்கு நேரே கொண்டு செய்திகளுக்கான நேரம் வந்தாச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க சிறப்பிச்சு இவ்வளவு அழகான வார்த்தைகள், பொன்னான மொழிகளால எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எங்க புதிய சார்பிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ சார், எங்களால கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன விருது இது. மிக மிக நன்றி சார், இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கு. மேலும் மேலும் உங்களோட புத்தகங்களை படிச்சு ரசிக்கணும். இப்ப செய்திகளுக்கான நேரம் பொதுகை.